ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி டெய்லி யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் தான் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் பேசி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம அதை க்ரோ பண்ண முடியும் ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் பிகின் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐ வாஸ் எ டீச்சர் ஃபார் அ லாங் டைம் ஃபார் அ லாங் டைம்னால் ரொம்ப நாளாக ஐ வாஸ் எ டீச்சர் ஃபார் அ லாங் டைம் ரொம்ப நாளாக நான் டீச்சராக இருந்தேன் ஐ வாஸ் அண்ட் இன்ஜினியர் ஃபார் அ லாங் டைம் ரொம்ப நாளாக நான் இன்ஜினியராக இருந்தேன் ஆனால் இப்போது இல்லை அந்த மாதிரி இந்த டீச்சர் இருக்க பிளேஸில் உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஐ வாஸ் அ டீச்சர் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாளாக நான் ஆசிரியராக இருந்தேன் அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்லுவோம் நான் இப்போது பிஸ்னஸ் பண்ணுறேன் முன்னாடி நான் ரொம்ப நாளாக டீச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கரண்ட்லி ஐ எம் டூயிங் பிஸ்னஸ் பிஃபோர் ஐ வாஸ் அ டீச்சர் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தி ஸ்டேஷன்ஸ் வில் பி க்ளோஸ்ட் ஆன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த நிலையங்கள் மூடப்படும் வில் பி க்ளோஸ்ட் அப்படின்னா மூடப்படும் வில் பி அதுக்கடுத்து ஒரு பாஸ்ட் participle வந்தாலே அதோட மீனிங் படும் படும் அந்த மாதிரி வரும் வில் பி கிவன் கொடுக்கப்படும் வில் பி ப்ரொவைடட் வழங்கப்படும் வில் பி ப்ரிவென்டட் தடுக்கப்படும் அந்த மாதிரி மீனிங் வரும் தீ ஸ்டேஷன்ஸ் வில் பி க்ளோஸ்ட் ஆன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் மூடப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் இந்த மாதிரி வில் பிக்கு அப்புறம் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலே நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ தேட் ஓன் பி ஈஸி டு டூ அப்படின்னா அதை செய்ய ஈஸியாக இருக்காது அப்படின்னு மீனிங் ஓன் பி அதாவது வில் நாட் பி அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக ஓன் பி அப்படின்னு இங்கே டினோட் பண்ணியிருக்கிறோம் தேட் ஓன் பி ஈஸி டு டூனா அதை செய்ய ஈஸியாக இருக்காது இப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம்லா அல்லது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் செய்ய ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் தேட் ஓன் பி ஈஸி டு டூ நெக்ஸ்ட்டு ஒன் ஐஎம் அன்எம்ப்ளாய்டு அட் த மொமெண்ட் அப்படின்னா நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐஎம் அன்எம்ப்ளாய்டு அட் த மொமெண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஒர்க் ஃப்ரம் டென் டு ஃபைவ் அப்படின்னா மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ ஒர்க் ஃப்ரம் டென் டு ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஒர்க் ஃப்ரம் டென் டு ஃபைவ் அப்படின்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஒர்க் ஃப்ரம் டென் டு ஃபைவ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம் நம்பர் சிக்ஸ் இஸ் இன்ட் யுவர் ஃப்ரெண்ட் கம்மிங் டுடே அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரவில்லையா அப்படின்னு மீனிங் இஸ்இன்ட் யுவர் ஃப்ரெண்ட் கம்மிங் டுடே உங்கள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரவில்லையா இஸ் நாட் அதை தான் நம்ம ஷார்ட்டா இஸ்இன்ட் அப்படின்னு டினோட் பண்ணுறோம் இஸ் இன்ட் யுவர் ஃப்ரெண்ட் கம்மிங் டுடே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் கம்மிங் டுடே பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நெகட்டிவ்ல கேட்குறாங்க இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட் கம்மிங் டுடே உங்கள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வரவில்லையா அப்படிங்கிறது தான் இஸ் இன்ட் யுவர் ஃப்ரெண்ட் கம்மிங் டுடே அப்படின்னு கொஷினில் கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இஃப் யூ வாண்ட் வீ கேன் பி அட் ஹோம் டுடே நீங்கள் விரும்புனிங்கன்னா நம்ம இன்றைக்கி வீட்டிலையே இருக்கலாம் அப்படிங்கிறதான் இதோட மீனிங் அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ்கர்ஷன் டூர் போகணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களால் அன்னைக்கு போக முடியாது அப்படிங்கும்போது இஃப் யூ வாண்ட் வி கேன் பி அட் ஹோம் டுடே நீங்கள் விரும்பினால் நம்ம வீட்லையே இன்றைக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் இஃப்ங்கிறது ஒரு கன்ஜெக்ஷனாக வந்திருக்குது அதோட மீனிங் எனில் அல்லது என்றால் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஷர்ட் டிட் ஹீ செலக்ட் அவர் எந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணார் அப்படின்னு மீனிங் விச் ஷர்ட் டிட் ஹீ செலக்ட் அவர் எந்த ஷர்ட் செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக் எந்த ஷர்ட் செலக்ட் பண்ணா அப்படின்னு கேட்குறதுக்கு விச் ஷர்ட் டிட் ஜாக் செலக்ட் அந்த ஹீருக்கு இடத்துல நேம் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த இடத்துல ஷீ வச்சு நம்ம கேட்கலாம் விச் ட்ரெஸ் டிட் ஷீ செலக்ட் அவள் எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணா அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஸோ இந்த மாதிரி ஹீ இருக்க இடத்துல ஷீ யூஸ் பண்ணலாம் வேற எதுவும் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேம் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஷர்ட் இருக்க இடத்துல வெஜிடபிள் ஏதாவது வேற ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெர்பு வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ஓனாக உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ கிட்ட ஸ்பாட்டில் பேசணும் அப்படின்னா நம்ம கன்ஃப்யூஸ் ஆகாமல் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மைண்ட்லேயே கொஞ்சம் ஒரு டென் சென்டென்சஸ் நம்ம ஓனாக திங்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் வாட் உட் ஐ ஸ்பீக் அப்படின்னா நான் என்ன பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்குது நீங்கள் அப்போ தான் என்ட்ராகிறீங்க திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீ போய் ஃப்ரெண்டில் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாட் வுட் ஐ ஸ்பீக் நான் என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா அந்த மீட்டிங்கில் என்ன கண்டென்ட் அங்கே என்ன டாபிக் போயிட்டுருக்குதுனே தெரியாது திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பேச சொல்லும்போது நான் என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வாட் உட் ஐ ஸ்பீக் நான் என்ன பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சம் ஹவ் ஐ வில் ஃபினிஷ் மை எக்ஸாம் எப்படியாவது என்னோடய எக்ஸாமை முடிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் சம் ஹவ் அப்படின்னா எப்படியாவது அல்லது எப்படியோ அப்படின்னு மீனிங் வரும் சம் ஹவ் ஐ வில் ஃபினிஷ் மை எக்ஸாம் எப்படியாவது இந்த எக்ஸாமை முடிப்பேன் எக்ஸாமுக்கு டைமே இருக்காது பட் அதுக்குள்ளே இந்த எக்ஸாமுக்குள்ளே ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடித்து நல்லபடியாக எக்ஸாமை முடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இப்படி சொல்லுவோம் சம் ஹவ் ஐ வில் ஃபினிஷ் மை எக்ஸாம் எப்படியாவது எக்ஸாமை முடிப்பேன் Somehow, ஐ வில் ஃபினிஷ் மை எக்ஸாம் நம்பர் லெவன் We வில் பி தேர் அப்படின்னா நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னு அர்த்தம் தேர்னா அங்கே அப்படின்னு மீனிங் இப்போ உங்க நீங்கள் ஏதாவது ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணுறீங்க ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க வென் வில் யூ here? இங்கே எப்போ இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ நீங்கள் சொல்றீங்க We வில் பி தேர் அட் ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் அஞ்சு மணிக்கு அங்கே இருப்போம் அப்படின்னு அர்த்தம் வி வில் பி தேர்னா அங்கே இருப்போம் அப்படின்னு மீனிங் அது கூட ஒரு அட்டு போட்டு நீங்கள் ஒரு டைம் மென்ஷன் பண்ணிங்கன்னா இத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே இருப்போம் அந்த மாதிரி எந்த டைம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு நாங்கள் அங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் தே ஆஸ்ட் அபவுட் யூ அப்படின்னா அவங்க ஒன்றை பற்றி கேட்டாங்க அப்படின்னு அர்த்தம் தே ஆஸ்ட் அபவுட் யூ அவங்க ஒன்றை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆஸ்ட் அபவுட் யூ இப்போ ஷி ஆஸ்ட் அபவுட் யூ அப்படின்னா அவள் உன்னை பற்றி கேட்டா அப்படின்னு அர்த்தம் ஹீ ஆஸ்ட் அபவுட் யூ அப்படின்னா அவன் உன்னை பற்றி கேட்டான் அல்லது அவர் உன்னை பற்றி கேட்டாங்க அப்படிங்கிற மீனிங் வரும் இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்லோலி யூ கோ ஆஸ் லாங் as யூ டோன்ட் ஸ்டாப் அப்படின்னா நீ ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் எவ்வளவு மெதுவாக போனாலும் பரவாயில்லை அப்படின்னு மீனிங் நோ மேட்டர் ஹவு ஸ்லோலி யூ கோ ஆஸ் லாங் ஆஸ் யூ டோன்ட் ஸ்டாப் நீ ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் இது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வரும் அதாவது இப்போது ஒருத்தவங்க ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே நீ கிவ் அப் பண்ணிடாத நீ எவ்வளோ பொறுமையாக போனாலும் பரவாயில்ல பட் நிறுத்திராத அந்த மாதிரி சொல்கிற இடத்துக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்

practice makes perfect everybody knows if you like this video don't forget to click the like share and subscribe thanks for watching